ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஒரு ஃபண்டைக்கு. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போனோம், சற்று முன் இந்த முக்கிய தகவல் தான் பார்க்க போகிறோம். என்ன தகவல் எட்டந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான தகவல் தான் எட்டந்திருக்கேன். என்ன தகவல் எட்டந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, 1 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கெல்லாம் இப்போ முக்கியமான தகவல், அப்புறம் 1 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான தகவல். என்ன தகவல்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பள்ளி கல்லூரிகள்லாம் திறக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறையா பேர் கேஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போதைக்கு ஏர்னிங் வந்து ரொம்பவே அதிகமாக போயிட்டுருக்கு, கேஸ் அதிகமாக போட்டிருக்காங்க. என்ன காரணம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 1 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகள் நீங்கள் வந்து கட்டாயம் திறக்கவே கூடாது. என்ன காரணம்னு சொல்லி நான் சொல்கிறேன். என்ன காரணத்தில் அவங்க போட்டிருக்காங்கன்னா, குழந்தைகளுக்கு பாதுகாப்புங்கிறது ஒன்றும் இல்லாமல் நீங்கள் எப்படி பள்ளிகள் திறக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆசிரியர்களாக இருந்துட்டு நாங்கள் தான் கட்டாயம் மாஸ்க் போட சொல்கிறோம்ல, சானிடைசர்னு நாங்கள் யூஸ் பண்ண சொல்கிறோம், சத்து மாத்திரையும் நாங்கள் கொடுத்துட்றோம், அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, எங்களுக்கு கட்டாயம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு பாதுகாப்பாக இருந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் பள்ளி கல்லூரிகள் ஓப்பன் பண்ணோம், அப்படி நீங்கள் பள்ளிகள் ஓப்பன் பண்ணாலும் நாங்கள் குழந்தைகளை ஸ்கூலுக்கு தட்டுறக்கு அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நிறையா ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், நிறையா பேரண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே கேஸ் போட்டிருக்காங்க. அதுக்கு ஏர்னிங் வந்து நமக்கு 9 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 22ஆம் தேதின்னு சொல்லி இருந்தால் 21 லேருந்து 22, ரெண்டுலாம் ஏதோ ஒரு நாளில் நடக்கும். அதில் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு தீர்ப்பாக ஒரு அமையன்னு நம்ம சொல்லலாம். அதில் வந்து 1 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கட்டாயம் வந்து பள்ளிகள் திறக்கப்படுமா படாதான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனால் நிறையா ஸ்கூலில் வந்து இப்போ வரையும் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க, நம்ம 1ஆம் தேதியிலேருந்து இந்த வருகின்ற 1ஆம் தேதியிலேருந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்கள் குழந்தைகளுக்கு அடுத்த மாதம் பள்ளிகள் இருக்குது, அதுக்கு ட்ரைனிங்க்கு வந்து நீங்கள் பள்ளி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தாட்டி விடுங்க ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. நம்ம டீச்சர்ஸ் வந்து ஃபோன் பண்ணி அதெல்லாம் என்ன காரணம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதெல்லாம் வந்து முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தயவு செஞ்சு அந்த தப்பை யாரும் பண்ணாதீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கட்டாயம் வந்து நீங்கள் பள்ளிகளுக்கு அனுப்புறணும்னு சொல்லி அவங்க சொல்லலை, அனுப்பணும்னு சொல்ல, ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு இது வந்து எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு இந்த கொரோனாட்டு வந்து இது தவிச்சு எடுக்க முடியும், நல்லா தள்ளி எடுக்க முடியும், எந்த பாதிப்பு இல்லாமல். இந்த தகவல் தான் உங்கள்கிட்ட நான் சொல்லி ஷேர் பண்ண பார்த்தேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. பாய் வீவர்ஸ்.